श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादि गुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्य च मातरम् मुनिम्। ततः सार्धं विनिर्गत्य भृत्यैः नित्यानपायिभिः ततः सार्धं विनिर्गत्य भृत्यैः नित्यानपायिभिः श्रीरङ्गमङ्गलं द्रष्टुं पुरुषं भुजगेशयं श्रीरङ्गमङ्गलं द्रष्टुं पुरुषं भुजगेशयम्। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् वरवरमुनये नमः। சுவாமி இரும்பியப்பா திருவாய்மலர்ந்தருடைய வரவரமுனை தினச்சரியையிலே சுவாமி மணவாள மாமுனிகள் இரும்பியப்பாவுக்கு எவ்வாறு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்தருளினார் அப்படிங்கிற வரைக்கும் இதுவரைக்கும் நாம் அனுபவிச்சிருக்கோம். 19வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் 3 ஸ்லோகங்களாலே மணவாள மாமுனிகள் இரும்பியப்பாவுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்தருளி தம்முடைய திருவடி தாமரை இணைகளை எறும்பியப்பாவினுடைய சிரசிலே வைத்து அவருக்கு மந்திர ரத்னமாகிற துவயமகா மந்திரத்தை உபதேசித்தருளினார் அப்படிங்கிற வரைக்கும் அனுபவித்திருக்கோம். நம் போல்வார் இன்னைக்கு ஒரு சதாச்சாரியனை ஆசிரயித்து அவரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு இன்னளவும் ஏதோ நம்மால் ஆந்தனையும் கைங்கரியம் செய்து கொண்டு அவ்வாச்சாரியரால ராமானுஜ சம்பந்தத்தை பெற்று ஒருவாறு கைங்கரிய வளர்களா இருக்கோம்னு சொன்னால் அதற்கு மணவாள மாமுனிகள் தான் முன்னோடியா இருக்கார். அவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி சிஷ்யர்களை உஜ்ஜீவித்த பிரகாரம்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இன்னளவு நம்மளை உஜ்ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களையும் நாம் வணங்கி கொண்டு தொடர்ந்து இந்த வரவரமுனை தினச்சரியையின் 22வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்க புகுவோம். ஏற்கனவே அபிகமனம் உபாதானம் முதலான 5 விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல அபிகமனம்ங்கிறது எம்பெருமானை திருவாராதனத்துக்காக கிட்ட நெருங்குதல் அப்படின்னு பார்த்திருக்கோமோ இல்லையோ. அதை ஸ்ரீரங்க நிதின்னு சொல்லப்படுகிற அரங்கநகரப்பனுக்கு மணவாள மாமுனிகள் திருவாராதனம் செய்தருளின வைபவத்திலே அனுபவித்துக் கொண்டோம். உபாதானம்னால் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய திரவியங்களை சேகரிக்கிறது. இப்ப சுவாமி மணவாள மாமுனிகள் எறும்பியப்பாவுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து இந்த எறும்பியப்பாவாகிற ஜீவாத்மாவை பரமாத்மாவாகிற அரங்கநகரப்பனுக்கு திரவியமாக சமர்ப்பித்தருளினார் அப்படின்னு இருக்கிறதுனாலே உபாதானம்ங்கிறது சொல்லப்பட்டது. ஏற்கனவே ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யநாஸ்தீதி நிச்சயாது அங்கீகர்த்தும் இவ பிராப்தம் அகிஞ்சனம் இமம் ஜனம்னு இதை 11வது ஸ்லோகத்திலேயே நாம் பார்த்திருக்கோம். இப்ப 22வது ஸ்லோகத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய சிஷ்யர்கள் புடைசூழ பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக எழுந்தருளக்கூடிய சன்னிவேசத்திலே அனுபவித்து அருள் செய்கிறார் எறும்பியப்பா. ததசார்த்தம் வினிர்கத்திய பிருத்தியைர் நித்யானபாயிபிஹி ஸ்ரீரங்க மங்களம் திரஷ்டும் புருஷம் புஜகேசயம் அப்படின்னு எறும்பியப்பா அருள் செய்கிறார். ததஹான்னு தொடங்குறார். ததஹானா துவயத்தை உபதேசித்ததற்கு பிற்பாடு அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிற்பாடு மணவாள மாமுனிகள் என்ன பண்ணுகிறார்? ஸ்ரீரங்க மங்களம் புஜகேசயம் புருஷம் திரஷ்டும் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்வதற்காக எழுந்தருள்கிறார். பெரிய பெருமாள் எப்படிப்பட்டவர்? ஸ்ரீரங்க மங்களம், ஸ்ரீரங்கத்துக்கு
அணி செய்யக்கூடியவர் பெரிய பெருமாள் ரங்கநாதன். அதாவது இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீங்கிற சப்தம் ரங்கத்துக்கு அடமொழியா இருக்கு. அதாவது ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீயாகிற ரங்கம் அப்படின்னு அர்த்தம். பெரிய பெருமாள் பள்ளி கொண்டதுனால ஸ்ரீரங்கத்துக்கு ஏத்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. வேற என்ன ஏத்தம்னா, பெரிய பெருமாள் தமக்கு ஒரு பெருமை வந்து சேரணும்ங்கிறதுக்காக இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சயனித்து கொண்டார் அப்படிங்கிறது தான் எல்லா விதமான பிரமாணங்களாலும் நமக்கு தெரியுது. இதுல ஒரு பிரமாணம் எடுத்து சொல்றேனே, க்ஷீராப்தேர் மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிம் கதோ ஹரித்யத்ர தஸ்மாத் ரங்கம் இது ஸ்மிருதம். ரத்திம் கதா ஹரித்யத்ர தஸ்மாத் ரங்கம் இது ஸ்மிருதம்னு அந்த பிரமாணம் காட்டுறது. அதாவது எம்பெருமான் எத்தனையோ இடங்கள்ல எழுந்துருளி இருக்கான். க்ஷீராப்தேஹே திருப்பார்கடல்ல எழுந்துருளி இருக்கான். பானோஹோ மண்டலாத் சூரிய மண்டலத்திலே எம்பெருமான் எழுந்துருளி இருக்கான். இப்ப சந்தியாவந்தனம் பண்றச்சே ஒரு ஸ்லோகம் சொல்றோமோ இல்லையோ, தியயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப எம்பெருமான் சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே சூரிய மண்டல மத்தியவர்த்தின்னு சொல்லும்படியா எழுந்துருளி இருக்கான். யோகினாம் ஹிருதயாதபி மகாத்மாக்களுடைய ஹிருதயங்கள்லாம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இப்படி பலவிடங்கள்ல எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட அதிகமாக ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த இடம் இதுங்கிறதாலதான் இந்த இடத்துக்கு ரங்கம்னு பேரு. ரத்திம் கதஹா ஹரிஹி ஆசையோடு வந்தானாம் எம்பெருமான். அப்படி ஆசையோடு வந்ததுனாலதான் ரங்கநாதன்ங்கிற திருநாமத்தோட சயனித்து கொண்டிருக்கிறான். ஏன் அத்தனை ஆசையோட எம்பெருமான் வந்தான் அப்படின்னா, இங்க வந்து படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ பெருமாள், அதுக்கு திருமாலை அமலநாதிபிரான் முதலான வியாக்கியானங்கள்ல பெரியவாச்சான்பில தெரிவிக்கிறார், இந்த சம்சார சம்பந்தத்தை நம் போன சம்சாரிகளுக்கு வேரோடு அப்படி பிடுங்கி எரியாத வரைக்கும் இங்கிருந்து நான் எழுந்துக மாட்டேன் அப்படின்னு படுத்துட்டு இருக்காரு பெரிய பெருமாள். யாராவது ஒருத்தர் விடாப்படியா ஏதோ ஒண்ணு பண்றாருன்னு வச்சுப்போமே, அவர் முதல்ல எழுந்திருமா பண்ணுவர், படுத்துருவர், இது நடந்தாதான் நான் எழுந்து வருவேன் அப்படின்னு படுத்துருவர். அது மாதிரி பெரிய பெருமாள் அவர் படுத்துருக்கார், இந்த சம்சாரத்தை அடிக்கிழங்கோடு வேற இருக்காமல் இங்கிருந்து நான் எழுந்துகிறதில்லை அப்படின்னு படுத்துட்டு இருக்கார். இப்படி நம் போல்வாருக்கு நன்மை செய்யணும், இந்த சேதனர்களுக்கு நன்மை நடக்காது நான் எழுந்துக மாட்டேன்னு சயனித்து கொண்டிருக்கிற பெருமாளுக்கு இது ஒரு பெருமை தானே. அப்ப இந்த பெருமையை தேடிக்கொண்டுதான் இந்த திருவரங்கத்துக்கு வந்து சயனித்து கொண்டார். அதனாலே பெருமை பெற்றவராக இருக்கிறார் பெரிய பெருமாள். அதனாலதான் அவர் ஸ்ரீரங்க மங்களம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டார். அதாவது ஸ்ரீரங்க மங்களம்னா இந்த திருவரங்கத்துக்கு அணி செய்யக்கூடியவராக இருக்கிறவர், திருவரங்கத்துக்கு பெருமை தரக்கூடியவர்னு நம் போல்வாருடைய பார்வையிலிருந்து பார்க்கலாம். இவர் சயனிச்சுட்டு இருக்கார், அதனால ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றம் அப்படின்னு நம் போல்வார் சொல்லிக்கிறோம். ஆனா பெரிய பெருமாளை பொறுத்த வரைக்கும் இங்க படுத்துட்டு இருக்கிறதா எனக்கு பெறா பேருன்னு அவர் படுத்துட்டு இருக்கார். அதாவது இங்க இருக்கிறதுனால தமக்கு பெருமை உடையதாக அவர் கருதுகிறார், அவர் இருக்கிறதால இந்த ஊருக்கு பெருமை அப்படின்னு நாம் கருதுகிறோம். ஸ்ரீரங்க மங்களம். மேலும் புருஷம் புஜகேஷயம் அப்படின்னு சொல்றார். புருஷா அப்படின்னா என்ன அர்த்தம், பரமபுருஷன் பெரிய பெருமாள். அந்த புருஷஹான்ங்கிறதுக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. புருஷஹானா புரதி இதி புருஷா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா. அப்படின்னா புற அக்ரகமனே அப்படின்னு அந்த புருஷஹான்ங்கிற வார்த்தைக்கு தாத்து, அந்த ரூட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தை. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புற அக்ரகமனே, அக்ரனா முன்னாடி, அக்ரகமனை அப்ப உலகம் உண்டாவதற்கு முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவரங்கனோ இல்லையோ, அதனாலே அவன் பரமபுருஷன், அதனாலே புருஷன். ஜகத்காரணமாயிருக்கக்கூடிய எம்பெருமான் பெரிய பெருமாள், அதனாலே புருஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம். எதுக்கு புருஷஹா புரதி இதி புருஷஹான்ங்கிறதுக்கு. அடுத்தபடியாக புரி சேதே இதி புருஷஹா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது ஜீவாத்மாக்களுடைய ஹிருதயமாகிற குகையிலே தங்கி இருக்கக்கூடியவன் அப்படின்னு, இந்த ரங்கநாதன் தான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக புரு சனோதி இதி புருஷஹா, இது பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய அர்த்தம், நிறைய கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நிறைய கொடுக்கக்கூடியவர்னா கேட்கறதெல்லாம் கொடுப்பறான்னா, நாம் கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பர், நாம் கேட்காத தன்னையும் சேர்த்து கொடுப்பர். தனக்கு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அருளி ஆழ்வார். அப்படி தன்னோடும்
இத்தர பொருள்களோடும் வாசி இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் பெரிய பெருமாள். இதெல்லாம் அழகிய மனவாட நடத்துல இருக்கிறதுனாலதான் புருஷம் அப்படின்னு அருள் செய்கிறார் எறும்பியப்பா. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தன்னை கொடுக்கல பெரிய பெருமாள், ஆனால் அழகிய மனவாள மாமுனிகளை கொடுத்தாரோ இல்லையோ. இதுக்கு மேல என்ன வேணும், மாமுனிகளை கிடைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெருமாள் அடைந்து என்ன ஆக போறது? சரி, மனவாள மாமுனிகள் உகந்த வஸ்துன்னு பெரிய பெருமாளை சேவிச்சுக்க வேண்டியதான். யார் போய் இப்ப பெரிய பெருமாளை நேரா போய் கேட்க போறா? பெரிய ஜீயர் திருவடி சம்பந்தம் கிடைச்சிடுதுன்னா அவர் உகந்த வஸ்து பெரிய பெருமாள் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம கூட வந்துட போறாரே. அதனால புருஷம் புஜகேசயம் ஸ்ரீரங்க மங்களமாய் புருஷ சப்த வாச்சியனா இருக்கிற பெரிய பெருமாள் புஜகேசயம் புஜக சயனனா இருக்கிறார். ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கார். பெரியோர்கள்லாம் ஆதிசேஷன் மேல சயனித்து கொண்டு இருக்கிறது பரபிரம்மத்துக்கு லட்சணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. பரம்பொருள்னா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கும் அப்படின்னுதான் அடையாளம் சொல்லியிருக்கா. அவ ஏதோ வரட்டு வேதாந்தங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல. பரம்பொருள்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல. பரம்பொருள்னா என்னன்னு தெரியணுமா? ஆதிசேஷன் மேல ஒன்னு படுத்துட்டு இருக்கும், அதுதான் பரம்பொருள் அப்படின்னு நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருக்காளோ இல்லையோ நம்ம பெரியவா. இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க மங்களம் புருஷம் புஜகேசயம் திரஷ்டும், இப்படிப்பட்ட பெரிய பெருமாளை சேவிப்பதற்காக மணவாள மாமுனிகள் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டால், நித்தியானபாயிபிகி பிருத்தியைஹி சார்தம் வினிர்கத்திய. தனியா போகல, அப்படியே திருவாராதனத்தை முடிச்சுட்டு இங்கெல்லாம் மடத்தை பார்த்துக்கோங்கோ, நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு போகக்கூடியவர் மணவாள மாமுனிகள் இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, பிருத்தியைஹி நித்தியான பாயிபிகி கோயில் அண்ணன் முதலான தம்முடைய சிஷ்யர்களோடு கூட வினிர்கத்திய தம்முடைய மடத்திலிருந்து புறப்படுகிறார். அவளெல்லாம் எதுக்காக கூப்பிட்டு போறார் அப்படின்னா, அவள்லாம் நித்தியான பாயிபிகி நித்திய அனபாயிபிகி ஒரு கணம் கூட விட்டு பிரிய மாட்டார்கள் மணவாள மாமனிகளை. ஏன்னா ஒரு கணமும் விட்டு பிரியாது இருக்கக்கூடியது எது? இப்ப நம்ம இருக்கோம், தனியா இருக்கோம்னே வச்சுப்போம், நம்ம இடத்திலிருந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம கிட்டேருந்து பிரியாது இருக்கு, என்னன்னு கேட்டா நிழல். இது திருமணிச்சு அண்ணாப்பங்கார் சுவாமி இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல அற்புதமா எடுத்து சொல்றார். நம்ம விட்டு நிழல் பிரியாது இருக்கும் இல்லையா எப்பவுமே, அது கூட பிரிஞ்சு போயிட்டது ஒரு சந்தர்ப்பத்துல. எப்போது பிரிந்து போறது? இருட்டா போச்சுன்னா நிழல் இருக்க போறதா நமக்கு? அப்ப இருட்டாயிடுச்சுன்னா நம்முடைய நிழல் நம்மளை விட்டே போயிடுறது. ஆனால் மணவாள மாமுனிகளை பிரிந்து அவருடைய அடியார்கள் எப்போதும் இருப்பதே கிடையாது, இருளிலும் அவரை விட்டு நீங்காது இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு காட்டுறார். அப்ப இதனால என்ன தெரிகிறது அப்படின்னா, முன்னடிகளாலே ததசார்த்தம் வினிர்கத்திய பிரித்தியைஹி நித்தியான பாயிபிகி இப்படி தம்முடைய சிஷ்யர்களோடு கூட ஸ்ரீரங்க மங்களம் திரஷ்டும் புருஷம் புஜகேசயம் பெரிய பெருமாளை சேவிப்பதற்காக தம்முடைய ஸ்ரீமட்டத்திலிருந்து புறப்படுகிறார். அப்ப முன்னடிகளாலே மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர்களுடைய பெருமை சொல்லப்படுகிறது. பின்னடியாலே இப்ப இவாள்லாம் எதுக்காக போறாளோ, யார பார்க்கறதுக்கு போறாளோ அவனுடைய பெருமை சொல்லப்படுகிறது அப்படின்னு காட்டியிருக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். ஆக மணவாள மாமுனிகள் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக மடத்திலிருந்து புறப்பாடு கண்டருள்விட்டார் அப்படிங்கறதான் இந்த 22வது ஸ்லோகத்தினுடைய அனுபவத்துக்கு விஷயமாய் அமைந்திருக்கிறது. ததசார்த்தம் வினிர்கத்திய பிருத்தேர் நித்தியான பாயிபிகி ஸ்ரீரங்க மங்களம் திரஷ்டும் புருஷம் புஜகேசயம் என்று அருள் செய்கிறார். தொடர்ந்து மேற்கொண்டு எப்படி மணவாள மாமுனிகள் பெரிய பெருமாள மங்களாசாசனம் செய்வதற்கு புகுகிறார் அப்படிங்கறதை அனுபவிப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம்.